நான் பார்க்கிற சில காரியங்களை நான் சொல்லிக் கொடுக்கிறேன் செப்பரேஷன் பார் மெசியாஸ் லைன் செப்பரேஷன் ஃபார் முதல் காரியம் அது நான்கு காரியங்கள் இருக்கிறது நம்பர் ஒன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நோவாஸ் ஃபாலன் ஏஞ்சல்ஸ் Sons of God in Book of Genesis chapter six one to four number one before and after Noah's flood, comma, fallen angels, sons of God in Genesis six one to four married human woman and had Jain's offspring. இப்போ நாம் பார்க்கும் பொழுது முதல் காரியத்தில் திஸ் வாஸ் டன் கரப்ட் த ஹியூமன் ரைஸ் திஸ் வாஸ் டன் கரப்ட் த ஹியூமன் ரைஸ் அண்ட் ப்ரிவென்ட் தர்த் ஆஃப் மெஸ்ஸியா The seed of women ஆஃப் in Genesis இன் 3 verses 15. ஜெயின்ஸ் after the இப்போ இவைகளை நாம் பார்க்கும் பொழுது ஜெனிஸ் த்ரீ 13 மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை பார்க்கும் பொழுது உன் வித்து என்று பார்க்கிறோம் சீட் ஆஃப் உமன் ப்ரோஃபசைஸ்ட் அப்போ பேர்த் ஆஃப் மெஸ்ஸியா ஒரு மெஸ்ஸியா ஒரு ஸ்திரிகளுக்குள்ளிருந்து வெளிப்பட வேண்டும் என்கிறதான ஒரு தீர்க்க தரிசனத்தை தேவனாகிய கர்த்தர் ஆதியாகம் மூன்று பதினைந்தில் சொல்லுகிற பொழுது ஆறாம் அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம் ஒன்று தொடங்கி நான்கு வரைக்கும் அந்த மனுஷகுமாரன் அதாவது இயேசு கிறிஸ்து வெளிப்படக்கூடாது என்கிற ஒரு காரியத்தை பிசாசு தந்திரமாய் மனிதர்களுக்குள்ளே வைக்கிறான் எத்தனை பேர் நம்ம யோசித்து பார்த்துருக்கோம் மனுஷர் பூமியின் மேல் பெருகத் துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த பொழுது தேவ குமாரர் குமாரத்திகளை அதிக சௌந்தர்யம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள் நல்ல காவனிங் அப்போ இதனாலே என்ன ஆகுது தேவனுடைய திட்டத்தின்படி அல்ல இது வந்து தேவனுடைய திட்டத்தை மாற்றுவது அல்லது மீறுவது இப்போ இப்படிப்பட்ட ஜனங்க பூமியில் இருக்கும் பொழுது தேவன் என்ன நினைக்கிறார் அப்படிப்பட்ட உறவும் அப்படிப்பட்ட ஒரு சம்பந்தமும் அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் இல்லாத ஒரு சந்ததியை தேவன் பிரித்தெடுக்கிறார் தன்னுடைய நோக்கத்தை தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இவர்கள் காரிய காரணமாய் இருப்பார்கள் என்று தேவன் தெளிவாய் சொல்லுகிறார் இன்றைக்கு உங்களையும் என்னையும் தேவன் பிரித்து எடுத்ததற்கு ஒரே காரணம் இந்த பூமியில் ஒரு ராட்சச வம்சங்கள் உருவாக கூடாது உருவாக உருவாகக்கூடாது மனிதர்கள் பூமியில் ஒருவிதமான விதமான நிலைகளை மாற்றிவிடக்கூடாது என்பதில் மிக கவனமாய் தேவன் இருக்கிறார் அதனால தான் தேவனாகிய கத்தன் என்ன செய்கிறார் திட்டத்தை தெளிவாய் மாற்றுகிறார் தீர்மானங்களை மாற்றுகிறார் இப்படிப்பட்ட காரியங்கள் கூடாது என்கிறதுல கவனமாக இருக்கிறார் அதனால தான் தேவன் என்ன செய்கிறார் மனிதர்களை பிரித்து எடுக்கிறார் இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய குடும்பம் சொந்த பந்தம் எல்லாம் இருப்பாங்க என்ன செய்வோம் யோசித்து பாருங்கள் இப்போ இதை தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஒருவேளை நம்ம ஒரு நல்ல நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிறோம் சபைக்கு வரும்போது ஒரு சொந்த குடும்பம் ஒரு ஐந்து பேர் அல்லது பத்து பேர் அங்கே இருப்போன்னா நம் பிரசங்கத்தை கேட்டுட்டு வெளியே வந்த உடனே நம்ம என்ன செய்கிறோம் வி வி ஹாவ் த கான்வர்சேஷன் வித் அவர் ஓன் பீப்புள் சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தை எல்லாம் இருப்பாங்க அப்போ அந்த ஜனங்களை தேவன் பிரித்து எடுத்து ரட்சிக்க வைத்தது நீங்கள் பழையபடி உறவாடுவதற்கு அல்ல கர்த்தர் அவர்களுக்கென்று கொடுத்த வேலையை அவர்கள் திறம்பட செய்ய வேண்டும் என்பதில் தேவனாகிய கர்த்தர் கவனமாக இருக்கிறார் இப்போ நம்ம என்ன செய்யறோம் ஒரு பர்த்டே சொந்தத்தில் ஒரு பிறந்த நாள் உடனே எல்லாத்தையும் சொந்தத்தை எல்லாம் கூப்பிட்றோம் நல்லா கவனிங்க சொந்தத்தில் கூப்பிடுறதையோ இல்லை சொந்தங்கள் போய் சாப்பிட்றதையோ நீங்கள் ஒன்றா இருக்கிறதையோ கர்த்தருக்கு எந்த விதத்தில் நஷ்டம் இல்லை அது என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா வேதம் சொல்லுது யோபு காலத்தில் யோபு தேவ் உத்தமனும் நீதிமானும் சன்மார்க்கனும் கடவுளுக்கு பயந்து ஜீவிக்கிறமான ஒரு மனுஷன் யோபு இருக்கிறான் யோபு தன் பிள்ளைகளை இந்த வீக்கெண்டுக்கு பிள்ளைகளையெல்லாம் கூப்பிடுறான் தன்னுடைய குமாரர் எல்லாம் கூப்பிட்டு அவங்க ஒரு பெரிய விருந்து ஆயத்தப்படுத்துகிறான் சரி பிள்ளைகள்லாம் ஒன்றா இருக்காங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகளோடு கூட அவன் இருக்கிறான் நல்லா கவனிங்க அப்போ அந்த பிள்ளைகள் தங்களுடைய நாட்கள் முடிந்து தங்கள் தங்கள் வீடுகளுக்கு செலுகிற பொழுது அப்பதான் நோவா கவனித்து பார்க்கிறான் என் பிள்ளைகள் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை விட்டுவிட்டார்களோ தேவனை கணப்படுத்த தவறிவிட்டார்களோ ஜெபிக்க தவறினார்களோ தங்களோடு கூட இருந்த ஜனக் திரளினாலே தங்கள் செய்து வருகிற வழக்கத்தை விட்டுவிட்டார்களோ என்று தேவனுடைய இருதயம் எங்க காயப்படுமோ என்று யோபு கவலைப்படுகிறான் திரும்ப அவர்களை தன் வீட்டிற்கு அழைத்து அவர்களை பரிசுத்தமாக்கி திரும்ப அனுப்புகிறான் நல்ல கவனிங்க அப்போ இந்த நிலைமை ஏன் யோபு செய்கிறான் என்று சொன்னால் அவனுக்குள் ஒரு பயம் தேவன் என்னை தெரிந்து கொண்டது அல்லது என் குடும்பத்தை தெரிந்து கொண்டது கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படியாய் தங்களுக்கு ஊழியம் செய்து கொள்வதற்கல்ல ஒரு தங்கள் ஐஸ்வர்யத்தின் மிகுதியாலே ஒரு வசதியும் சம்பர்வமாக இருக்கிறான் சொன்னால் அவன் பிறந்த நாளை கொண்டாடுவான் எல்லாம் கூப்பிடுவான் சாப்பாடை போடுவான் தன்னை பெரியவனாய் காண்பித்து இதனால் என்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆழமான காரியம் அந்த இடத்தில் எத்தனை பேர் உண்மையாய் தேவனை ஆராதிக்கிறார்கள் கூடி வருகிற பொழுது கத்தருடைய சாட்சி பகிர்ந்து கொள்ளுகிறார்கள் தங்க அந்த இடத்துல பல இடங்களில் குடும்பங்கள் பிரிகிறதை பார்க்கிறோம் சண்டை வருகிறதை பார்க்கிறோம் சமாதானமற்ற தன்மை பார்க்கிறோம் அங்கே சுயத்தை நிறைவேற்றி பார்க்கிறோம் மாமிசம் வெளிப்படுகிறதை பார்க்கிறோம் அங்கே ஆவிக்கு இடம் இல்லை அந்த ஒரு காரியத்தில் தான் ரொம்பவும் கவனமாய் செயல்பட வேண்டிய ஒரு காரியம் நீ பாருங்க ஒரு பெரிய குடும்பமாக இருந்தால் அவன் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க அக்கறப்பட மாட்டாங்க ஒரு பிறந்த ஒரு தடவை ஒரு பர்த்டே பார்ட்டி அப்போது என்னை கூப்பிட்டா நான் சொன்னேன் இல்லை எங்கள் இருக்குன்னு சொல்லி நான் போகலை இப்போ சொன்னாங்க ஐயா எங்களுக்காக ஜோம் பண்ணுங்கள் ஃபோனில்னு ஜோம் பண்ண பிறகு நான் கேட்டேன் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டாங்க அப்போ சொன்னாங்க எங்கள் கூட இவர் கூட பிறந்தவங்க இவங்க என் கூட பிறந்தவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டாவே அது ஒரு நூறு பேர் ஆயிடுவாங்க அதை வச்சு நாங்கள் நடத்திக்கிறோம் பாஸ்டர் சரி என்று அங்கே போயிட்டு வந்தவங்ககிட்ட நான் கேட்டேன் என்ன போனீங்களா நல்லபடியாக முடிஞ்சிச்சா என்னால் வர முடியலன்னு சொன்னேன் இப்போ சொன்னாங்க போகாமல் நீங்கள் வராதது நல்லது பாஸ்டர் ஏன்னு கேட்டேன் அப்போ சொன்னாங்க ஒரே குடியும் கூத்தாட் கூத்தமுமாக இருந்துச்சு பாட்டும் டான்ஸாக இருந்துச்சு அவங்க பல 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 வித உலக பரமான காரியங்களை அங்கே நடப்பித்தாங்க சினிமா பாடல்களை போ போட்டு ஒரே ஆட்டம் டான்ஸ் ஆ எல்லோரும் டான்ஸ் ஆனாங்க பஸ்டர்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் சபையில் முக்கியமான இடத்துல இருக்கிற இவர்கள் தலைமை பொறுப்பை எடுத்து நடத்துகிற இவர்கள் எப்படி தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய துணிகிறார்கள் என்று பார்க்கிற பொழுது சரியாக பிரித்து எடுக்கப்படாத நிலைமை விருத்த சேதனம் செய்யப்படவில்லை ஹயத்தின் நுனித்தோல் விருத்த சேதனம் செய்யப்படவில்லை இப்போ கூட பாருங்க ஒரு தாயும் குழந்தையும் பிறந்த ஒரு குழந்தை பிறந்த உடனே தாயும் பிள்ளையும் பிரித்த பிரிப்பாங்க எப்படின்னா தொப்புள் கொடியாக இருப்பாங்க இல்லையா அப்போது யோசித்து பாருங்கள் அந்த தாய் தனியாக இருப்பாங்க குழந்த தனியாக இருக்கும் ஆனால் இந்த தொப்புள் கொடி அறுக்காத வரைக்கும் இந்த தாயும் பிள்ளையும் ஒன்று தான் அந்த அறுக்கப்பட்ட பிறகு தான் தாயும் பிள்ளையும் ரெண்டாக பிரியறாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைக்கு வேணுங்கிற உணவு வாய் வழியாக போகும் இந்த தாயும் தன் குழந்தையை குறித்து கவலைப்பட மாட்டாங்க அதே போல் தான் கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் என்றைக்கு உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கப்படுகிறோமோ அந்த நிமிஷம் தொடங்கி என்னை போஷிக்கிறார் தேவையான கிருபை கொடுக்கிறார் என்னை ஆசிர்வதிக்கிறார் என்னை அரவணைக்கிறார் என்னை பலப்படுத்துகிறார் நான் பிரித்து எடுக்கப்பட வேண்டும் அடுத்த இரண்டாவது காரியம் சொல்லிக் கொடுக்கிறேன் செகண்ட் பாயிண்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஹியூமன் ரைஸ் வாஸ் நோவாஸ் டிஸ்ட்ராக்ஷன் கரப்ட் ஹியூமன் ரைஸ் வாஸ் இன் நோவாஸ் டேஸ் இரண்டாவது நோவா காலத்தில் ஏன் ஒரு பெரிய அழிவு சம்பவம் டிஸ்ட்ரக்ஷன் வந்துச்சு ஹியூமன் ரைஸ் மனிதர்கள் தங்கள் ஓட்டத்தில் தவறு செய்ததினாலே இன்னைக்கு நல்லா இருப்பாங்க சொல்லுவாங்க ஐயா நல்லா இருந்தாரு திடீர்னு குடும்பத்தில் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்போ அவங்களுடைய ஹியூமன் ரைஸில் அது கரப்ட் ஹியூமன் ரைஸ் திஸ் அந்த நோவா காலத்தில் ஒரு பெருவெல்லம் வந்து ஜப்பிரளத்தினால் ஜனங்களெல்லாம் அழிக்கப்பட்டதுக்கு ஒரே காரணம் த கரப்ட் ஆஃப் ஹியூமன் ரேஸ் என்று நாம் பார்க்கிறோம் மூன்றாவது காட் பிரிசர் நோவா பிகாஸ் ஹீ அண்ட் ஹிஸ் ஃபேமிலி வேர் த ஒன்லி பியோர் அடமைட்ஸ் லெஃப்ட் ஆதி ஆகமும் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நாம் கொள்வோம் காட் WERE நோவா பிகாஸ் அண்ட் ஹிஸ் ஒன்லி பியோர் இப்போ நோவாவுக்கோ கத்துடைய கண்களில் கிருபை கிடைத்தது அப்போ நோவா நீதிமானும் உத்தம உத்தமனுமாய் இருக்கிறான் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் கற்றுடைய கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்தது தயவு கிடைத்தது நல்லா கவனிங்க அப்போ இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது அவன் நோவா காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள நீதிமான் அவன் மாத்திரமே நீ ஓம் குடும்பத்தில் உன்னை நீதிமானாய் கத்தர் பார்க்கிற அதனால உன்னை பிரித்து எடுக்கிறார் ஆனால் பிரித்து எடுத்த பிறகு உன்னை நோவோ கொண்டு போய் ஒரு பேலில் வைக்கிறார் அவன் கா குடும்பம் அவனும் அவன் குடும்பமும் காக்கப்படுகிறது அவனுக்கும் பிறகு உலகத்துக்கும் சம்மந்தமே இல்லை காரணம் மீதியான எல்லா ஜனத்தையும் கர்த்தர் அளித்து விட்டார் எல்லாரும் மறிச்சுட்டாங்க இப்ப நீ பிரித்து எடுக்கப்பட்ட பிறகு அக்கார்டிங் டு பைபிள் ஆல் யுவர் பீப்புள் தோசு இன் கண்ட்ரி த ஆல்ரெடி டெட் மறித்தவர்கள் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் ஒருத்தர் இறந்துட்டாங்க அந்த வருஷத்தில் நம்ம போய் என்ன செய்கிறோம் கல்லறைக்கு போகிறோம் இல்லையா கல்லறைக்கு போகிறோம் அவங்க அந்த நாளில் போய் அங்கே போயிட்டு ஏதோ ஒன்று செய்கிறோம் ஒரு மாலையை போட்டு வரோம் அப்போ இது வந்து ஒரு பாரம்பரியமாய் பழைய காலங்களில் புறஜாதிகள் நடப்பிக்கிற வழிமுறைகள் ஃபஸ்ட் இயரு செகண்ட் இயரு தேர்ட் இயரு ஒருத்தர் என்னை கூப்பிட்டாரு எங்கள் அம்மா செத்து பத்து வருஷம் ஆச்சு பத்தாவது வருஷத்துக்கு வாங்க நான் சொன்னேன் என்ன பண்ணணும்னு கேட்டேன் லோ ஒரு ப்ரேயர் மீட்டிங் வைக்கிறோம் வாங்க எங்கே கல்லறையில் அங்கே போய் நான் என்னென்ன ஜோகம் பண்ணுறது அந்த அம்மாவுக்காக நான் எப்படி ஜோகம் பண்ணுறது இல்லை இங்கே வந்திருக்கிறவங்களுக்கு என்ன அப்போ நான் சொன்னேன் பாருங்கள் பைபிளில் வந்து இறந்த பிறகு அங்கே ஆவியும் இல்லை ஜீவனும் இல்லை ஒரு மரணம் அதாவது பத்து வருஷத்துக்கு அப்பகம் அந்த தோண்டி பாருங்கள் அங்கே எலும்புகள் இருக்கும் அதுவும் முழுசாக இருக்காது பாருங்கன்னு சொன்னேன் அப்போ எதுக்காக இடத்துல அப்போ சொன்னாங்க சரியா கல்றையில் வேண்டாம் அவங்க ஞாபகார்த்தமாக நம்ம ஒரு ஜெபக்கூட்டத்தை நடத்தலாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ரசிக்கப்படாதவங்களை கூப்பிட்றேன் அவங்களுக்கு வார்த்தை சொல்வதற்கு எதுவாக இருக்குன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் திஸ் இஸ் அ பர்ஃபெக்ட் வே அதாவது அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்த மாதிரியும் இருக்கும் ஆத்தும ரட்சிப்புக்கு எதுவாக இருக்கும் சரி இந்த கூட்டத்தை நடத்துங்கன்னு சொல்லி நான் அந்த இடத்துல போய் என்னுடைய வசனத்தை பிரசங்கித்தேன் ஒரு பூமியில் மனுஷன் வாழ்கிற காலம் மறித்த பிறகு என்ன சம்பவிக்கும் உயிரோடு இருக்கிற நாட்கள் என்ன சம்பவிக்கும் கத்தர் என்ன செய்ய நினைக்கிறார் என்ன ஏதுவான காரியங்கள் என்று நாம் பார்க்குறோம் அப்படிப்பட்ட காரியம் நடப்பிக்கிற பொழுது இங்கே நாலாவது காரியம் பார்க்குறோம் ஃபோர்த் ஒன் சேட்டன் கண்டினியூலி ட்ரைடு டு prevent Messiah's birth by corrupting Israel through intermarriage with Canaanites whose race included giant offspring, included giants giant offspring, ஃபுல் ஸ்டாப் ஒன் ரீசன் ஃபார் இஸ்ரேல்ஸ் செப்பரேஷன் ஆஸ் அ நேஷன் வாஸ் டு ப்ரிசர்வ் தேர் ப்யூரிட்டி ஃபார் த பர்த் ஆஃப் மெசியா ஆதியாகவும் இருபத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம் நான் குடியிருக்கிற காணானறியருடைய குமாரத்தைகளில் நீ எனக்கு குமாரன் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நல்ல கவனிங்க இப்போ பிசாசு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது எப்படியாவது அவனுடைய திட்டம் கிறிஸ்துவினுடைய பிறப்பை எப்படியாவது மாற்றிவிட வேண்டும் நீங்க நினைக்கிறீங்க மரியாள் வந்து இயேசு கிறிஸ்துவை ஒரே ஒரு தரம் அதாவது ஒரு பத்து மாதம் வயிற்றில் சுமந்திருக்கலாம் இருக்கலாம் ஆனால் ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து கிறிஸ்துவை வயிற்றுக்குள்ளே வச்சுருக்கீங்க கிறிஸ்துவை மற்றவர்களை சொல்லிக்கிட்டுருக்கீங்க அதுதான் இன்றைக்கி பெரிய கிருபை ஒரு பெரிய ஸ்லாக்கியம் கர்த்த நமக்கு கையளித்திருக்கிற காரியம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் வை த திங்ஸ் ஆர் செப்பரேட்டட் வை த திங்ஸ் காட் பர்மிட்டட் அப்போது இந்த ஹியூமன் ரேஸை எப்படியாவது தடுத்தரணும் என்று இந்த காணானியர்களை கொண்டு வந்து எப்படியாவது தேவனுடைய பரிசுத்த ஜனத்தோடு இணைத்த இணைத்தரணும் அப்படின்னு அதனால தான் நான் பல நேரங்களில் சொல்லுவேன் அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படாதிருங்கள் நீங்கள் புறஜாதியோடு களவாதீங்க ரட்சிக்கப்படாத கூட்டத்தோடு சேராதிங்க உங்கள் வீட்டில் ஒரு பர்த்டே இருந்தால் நீங்கள் ரசிக்கப்பட்டோட கூட நீங்கள் கொண்டாடுங்க நானும் அதாவது யோசுவா சொல்லுகிறான் ஆதியாகமம் இருபத்தி நான்கு யோசுவா புஸ்தகத்தில் இருபத்தி நான்கு ஜாசுவா டுவெண்ட்டி ஃபோர் ஃபிஃப்டீனில் பார்க்கும்போது அவர் சொல்கிறார் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம் நல்லா கவனிங்க இப்போ கர்த்தரை சேவிக்கிற ஒரு கூட்டம் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு கூட்டம் கர்த்தரை தேடுகிற ஒரு கூட்டம் கர்த்தரோடு நடக்கிற ஒரு கூட்டம் எல்லாவற்றிலும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு கூட்டம் எல்லாவற்றிலும் தேவனுக்கென்று வாழ்கிற ஒரு கூட்டம் அதைத்தான் யோசுவாச்சோம் நானும் என் வீட்டாரும் இன்னைக்கு வந்து இயேசு வருவார் சீக்கிரம் வரப்போகிறார் தர் இஸ் நோ டவுட் சீக்கிரம் வரப்போகிறார் நானும் என் வீட்டாரும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் இப்போ உங்கள் வீட்டார்னா எத்தனை பேர் ரட்சிப்பில் இருக்கிற எத்தனை பேர் ஒரு கல்யாணம் நான் சொல்கிறோம் அவன் நாங்கள் ரசிக்கப்பட்டுவிட்டோம் என் குடும்பம் ரசிக்கப்படலை அதனால் அவங்க விரும்புகிறபடி நாங்கள் இந்த சம்பிரதாயத்தை செய்கிறோம் சடங்கு செய்கிறோம் தாய்மாம் மடியில் உட்கார வச்சு மஞ்சளை பூசணும் மொட்டை அடிக்கணும் காது குத்தணும் இதெல்லாம் நம்ம இருக்கோம் எதுக்கு தெரியுமா கர்த்தரை வேதனைப்படுத்துவதற்கு இப்போ எதற்காக தெய்வன் உங்களை பிரித்து எடுத்தார் கிறிஸ்துவ அன்பை வச்சார் இன்றைக்கி அநேக வாழ்க்கையில் ஒரு வெற்றி காண முடியாத ஒரு சூழ்நிலை வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை ரட்சிப்பை அடைய முடியாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நம்ம ஜபிக்கிறோம் ஜெபத்திற்கு பதில் வராத சூழ்நிலை நல்லா கவனிங்க இப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் சரிவர பிரித்து எடுக்கப்படலை இப்போ தேவன் வந்து முதலாவது நான் சொன்னேன் செப்பரேஷன் ஃபார் மெசியாஸ் லைன் இப்போ புரிய நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் இப்போ அந்த திட்டம் எப்படி மாற்றப்படுகிறது அந்த திட்டத்தை எப்படி கர்த்தர் மாற்றுகிறார் கர்த்தர் எப்படி உருவாக்குகிறார் இதுதான் காரியம் எனக்கு அன்பான தேவ சனமே இந்த நாளிலும் நீங்கள் பார்க்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் தேவன் வித்தியாசம் வித்தியாசமாய் நம்மை தேவன் வழி நடத்தி கொண்டிருக்கிறார் அவருடைய கிருபினாலே அவருடைய ரட்சிப்பினாலே நாம் அலங்கரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் காக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் வழி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் தேவ திட்டத்தை அறிந்து கொண்டிருக்கிறோம் அவருக்கு கீழ்ப்படிவது நல்லது